அடிப்படையா பேச போறேன், இன்னைக்கு சென்சார் இல்லாம பேச போறேன். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைவ்ல பேசுறாரு. இவர் எந்த தைரியத்துல இப்படி பேசுவாரு? இவர் தேச துரோகி. சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் கிட்ட அர்ஜுனா அவர்கள் பத்தி ஒரு கேள்வி கேட்டது. அவர் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? மனநிலை சரியில்லாதவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. கேலித்தரமாக என்ன நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சைட்ல நான் உங்களுக்கு வாசிச்சு கூட நான் காமிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல வந்து நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து ஒரு 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருங்க. பயங்கர மழை பெய்யுது. பகல்னா அவ்வளோ வெயில், ஈவினிங் ஆகினா அவ்வளோ மழை. அதனால் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்களோ சேஃபாக இருந்துக்கோங்க. அதிகமானவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய காணொலிகளை வந்து பார்த்துட்ருக்கீங்க. சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னப்பா இந்த மூச்செல்லாம் வந்து சிஐடிக்கு முன்னாடி நிற்குது, என்ன நடக்குது நாட்டில்? பழைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக போயிட்டு வராங்க. இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான இடத்துல வச்சிருக்காங்க. அந்த வெளியில வந்து இறங்குறது போறது மட்டும் தான் தெரியும், அதுக்குள்ளலாம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால போறாங்க, இறங்குறாங்க, வர்றாங்க, மீடியாக்கு வந்து சில வார்த்தைகளை சொல்றாங்க, அப்படியே போயிடுறாங்க. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக வந்து போனவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போக போறேன். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சுயேட்சையாக வந்து கடந்த பொது தேர்தலில் நின்று வெற்றி பெற்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு நேற்று 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று தான் முதலாவதே நடந்துச்சு. அங்க போயிருந்தாரு. உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ அந்த விஷயம் எவ்வளோ தூரம் வீரியமா போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வெளிப்படையா பேச போறேன், இன்னைக்கு சென்சார் இல்லாம பேச போறேன். அதனால நேத்து அவர் போய் என்ன பண்ணிருக்காருன்னா, எதிர்கட்சி தலைவரினுடைய சீட்ல உட்கார்ந்தது இப்ப பெரிய பிரச்சனையா போகுது. நீங்க நிறைய பேர் கீழே வந்து போடுறீங்க, அவரை பத்தி பேசுறீங்கன்னு பேசி ஆக வேண்டிய நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். இதுல பல மீடியாக்கள் சொன்னது என்னன்னா, முன்பே நாள் அதாவது முதல் நாள் வந்து இவங்களுக்கு சீட் ஒதுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அந்த இங்கால 116 சீட்டு, அங்கால 116 சீட்ல முன் வரிசையில் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பிரதாயப்படி அந்த கட்சி தலைவர்கள் அந்த கட்சி சார்ந்த மிக முக்கியமான உறுப்பினர்களுக்கானது அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருந்தாங்க. இவரும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நேத்து போய் உட்கார்ந்து அங்க உள்ள வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து தாழ்மையா சொல்றாரு, இப்படித்தான் நீங்க எனக்கு உங்களை தெரியாது, நீங்க புது எம்பி, இது வந்து எதிர்கட்சி தலைவருக்குரிய சீட்டு, நீங்க வந்து எழுமுங்கன்னு சொன்னோடனே இவர் வந்து லைவ்ல இருந்திருக்காரு. இப்போ இந்த லைவ்ல இருந்தது மட்டும் இல்லைங்க பிரச்சனை. பிரச்சனை இப்போ வேற லெவலுக்கு போய் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இவர் வந்து சிங்கள மக்களுக்கு மத்தியிலே மிகவும் அதிகமாக பேசப்படுறாரு. நல்ல முறையில் இல்லை, பயங்கர கேலித்தரமாக என்ன நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சைட்ல நான் உங்களுக்கு வாசிச்சு கூட நான் காமிக்கிறேன். இவருக்கு ஓட் போட்ட மக்கள் எல்லாம் என்ன எங்கடா மூளையை கொண்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஒரு சில அவங்க பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு இவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை நேற்று வந்து மிக முக்கியமான எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்டது. இவர் செஞ்சது சரியா பிழையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது என்னப்பா பப்ளிக்ல என்ன உட்கார வச்சுட்டு எந்திரிக்க சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். இதைத்தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். இது போக இது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இது நேத்து நடந்தது, இதுல இவர் லைவ் போட்டிருக்காரு. இது போக பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக இந்த தடவை ஒரு 175 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்களுடைய பேரு, அவங்க என்ன மதம், அவங்களுக்கு எத்தனை வயது, எங்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அதுல இருக்கும் இல்லையா. இவருடைய பேருக்கு கீழே மதம் போட்டு புத்திசம் போட்டாங்க. முதலாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகே, ரைட், ஃபைன். சரி, இவர் போய் எங்கே உட்கார்ந்துருக்காரு? எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இது எவர் இவர் எப்படி போய் அங்கே உட்காருவார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, சரிங்களா? ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, அவர் கொடுத்த அந்த முறைப்பாடு இருக்கு இல்லையா கம்ப்ளைண்ட் பேப்பரில், இப்படி ஒரு லிங்க், யூடியூப் லிங்க்ல இவர் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன தப்பா பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதில் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைவ்ல பேசுறாரு. இவர் எந்த தைரியத்தில் இப்படி பேசுவார்? இவர் தேச துரோகி. இவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை எடுக்க கொடுத்தோம் அப்படின்னா மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இன்றைக்கி எல்லா மீடியாவுக்கு முன்னாடி அவங்க வேற இன்றைக்கி இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. இது ஒரு விஷயம். மெதண்டாவே அப்படி தெக்க ஈயே பார்லிமெண்ட் மன்றி வரை தமங்கி லைவ் வைக்க இது கேனவா
තමන්ගේ දෙවියා තමන් අදහන දෙවියා ප්‍රභාකරන් කියලා. එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් මේක කියන එකේ තියෙන බරපතලකම තමයි ඔහු දිවුරුම් දීමේදී එහෙම නැත්නම් ඔහු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහට දිවුරුම් දෙන එකේදී ඔහු ප්‍රකාශ කරනවා මේ රටේ භෞමික අඛණ්ඩතාවයට මේ රටේ ස්වයරීත්වයට හානි වෙන කිසිම දෙයක් කරන්නේ නැහැ මේ රටේ ව්‍යවස්ථාව රකින්නයි කියලා. හැබැයි මේ මොහොත වෙද්දී ඔහු ප්‍රභාකරන් කියන්නේ තමන්ගේ දෙවියයි කියන ඒ ප්‍රකාශය තුළ ඔහු දේශද්‍රෝහී වරදක් සිදු කළා දිනවා. එතකොට මේ වරද සිදුවීමේදී මේ වරද සිදුවීම එක මේක සිදුවෙන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක්ට. එතකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක්ට සිදුවෙන මේ වරදට අපි නීතිමය ක්‍රියාමාර්ග ගත්තේ නැත්නම් මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක වුණේ නැත්නම් හෙට දිනේදී මේ රටේ ඊළම ක්‍රියාත්මක වෙන්නේ කියද මොකද වෙන්නේ? ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவருடைய Facebook தளத்துல அவர் ஒரு ஏதோ புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு. இது வந்து தமிழீழம் சம்பந்தமான ஒரு புகைப்படம், இது தேவையற்றது அப்படிங்கிறது. நேத்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய Facebook போட்டோல போயிட்டு இந்த வால்ல போய் பார்த்தான்னா ஒரு புலி ஒன்று போட்டு புலி எதுக்கு பதுங்குங்கிற மாதிரி சம்திங் ஏதோ போட்டு போயிருக்காரு. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மக்கள் ராமநாதன் அர்ச்சுனாவை நம்பி ஓட் போடலை. அவருக்குள்ள திறமையும் அவருக்குள்ள வெளிப்படையான தன்மையும் நேர்மைக்கும் நம்பி தான் இன்னைக்கு ஓட் போட்டிருக்காங்க. அந்த நேர்மையை இல்லாமாக்கிறாதீங்க சார். நீங்கள் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நான் அதிகமாக வந்து பேசுறது இல்லை, அர்ச்சுனா டாக்டரை பற்றி அதிகமாக பேசணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பேசுறதை விட்டுட்டோன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கீங்க, உங்களை பற்றி பேசி தான் வந்து நாங்கள் யூடியூபர் சம்பாதிக்கிறோம் அப்படி. எனக்கு வந்து யாரை பற்றி பேசி சம்பாதிக்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை. பட் இப்போ நீங்கள் பப்ளிக் ஃபிகர், இப்போ நீங்கள் பர்சனல் ஆள் கிடையாது, நீங்கள் பப்ளிக் ஃபிகர், பப்ளிக்கை ரெப்ரசென்ட் பண்ணி, ஜஃப்னா பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த மாவட்டத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நீங்கள் பேச தான் வேணும், பேசுறதுக்கு ரைட்ஸும் இருக்குது, மீடியாவுக்கு ரைட்ஸும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய பெரிய மீடியாக்களை பேசும்பொழுது நம்ம பேசாமல் இருக்கிறதா? ஏன் சார், என்ன நடக்குது அப்படிங்கிறதான் தெரியாது. இப்போ இது நேற்று வந்து இப்போ அவர் வந்து லைவ் போட்டிருந்தார். நேற்று நான் முதலாவதாக பார்லிமெண்ட்டுக்கு போனேன், நான் முன்ன பின்ன பார்லிமெண்ட்டுக்கு போயில, எனக்கு முன்ன பின்ன பார்லிமெண்ட்டுக்கு போய் பழக்கமும் இல்லை, அதனால மொபைலை கொண்டு போய் லைவ் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன், சரியான விஷயம் தான். அவர் ஒரு புதிய ஆள் தான், நியூ கமர் அப்படிங்கிறதுனால அவருக்கு விஷயம் தெரியல, அவரும் போய் லைவ் போட்டாரு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனையா வந்து ஏதோ பேப்பர்ல போட்டிருக்காங்க என்னன்னா, பார்லிமெண்ட்ல கேன்டீன்ல கொடுத்த அந்த ஏதோ பில்லு, சாப்பிட்ட பில்லை வச்சு வாயை தொடச்சதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை போட்டார். அதுக்கு அவர் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருந்தார் என்னன்னா, அது அப்ப குடிச்சது இல்லைங்க, இது வந்து எப்பயோ இது பண்ணது, அதை இங்க இருந்து வச்சு போட்டிருக்காங்க, மாத்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல இவருக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து வைத்திய அதிகாரியாக கடமை ஆற்றிக்கொண்டே நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பது அப்படிங்கிறது குற்றம், அப்படி இருக்கக்கூடாது. முன்னாடி ராஜித் சேனாரத்னா அவர்கள் அப்படி இருந்ததாக என்னமோ பாராளுமன்ற உறுப்புறையிலிருந்து நீக்கப்பட்டமை என்ற ஒரு செய்தி நிறுவனம் கூட இன்னைக்கு செய்தியும் போட்டிருக்கு. இப்போ இதுல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது இவர் ஏன் அடிக்கடி வந்து லைவ் போட்டுட்டு இருக்காரு? இப்போ வந்து முன்னாடி எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். அண்மையில நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் கிட்ட அர்ச்சுனா அவர்கள் பத்தி ஒரு கேள்வி கேட்டது. அவர் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? மனநிலை சரியில்லாதவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க என்று பச்சுன்னு ஒரு பதில் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, திரும்பவும் சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே, உங்களுக்கு ஓட் போடல, உங்க நேர்மைக்கு தான் மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. எங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குதோ அந்த தப்பை தட்டி கேட்கறதுக்குரிய ரைட்ஸ், அதுக்குரிய தைரியம் வந்து உங்ககிட்ட இருந்தது, அதை நம்பி மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்ப இவருக்கு மேல வந்து சிஐடியில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, பாருங்க எங்க போய் முடிஞ்சிருக்க ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு. அந்த எதிர்கட்சி தலைவருடைய சீட்டில் போய் இருந்த அந்த பிரச்சனையை பற்றி நான் அது பெருசாக விவாதிக்க வரல, அவர் இடத்துலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது, மற்றவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது பிழையாக இருக்கலாம், சரி அதுக்கு அதை அதை விட்டுருங்களேன். இப்போ எவ்வளோ பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பேசி போட்டிருக்காங்க. அப்போ இது ஒருவேளை இவருடைய பதவி பறிபோகிற நிலைமை வந்து இங்கே காணப்பட போகுது. அதனால் பேசிதான் ஆகணும். ஏன் இதை பற்றி பேசுறீங்கன்னு கேட்குறாக்கள் சொல்கிறேன், எல்லாரும் பேசுகிறாங்க, பேசத்தானே வேணும். அதனால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், சேஃபாக இருங்க. உங்களுக்குரிய பதவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, அதை வச்சு நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சலுகைகளை பற்றி பேசும்பொழுது இப்போ முந்தின நாள் ஒரு மீடியா வந்து போட்டிருந்தது, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட 35 வீடுகளை வந்து இன்னும் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்றத்துக்குரிய செயலாளர் நாயகம் இந்த குஷானி ரோகணத்தீரை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போது பார்லிமெண்ட் மெம்பராக புதுசாக ஒருத்தர் பதவி எடுத்து வர்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடு 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இல்லைன்னா அவங்க வந்து விண்ணப்பித்து ஒரு வீட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
அந்த வீட்டு திட்டம் இருக்கு. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்ட வீட்டு திட்டம் தான் பிட்டக்கோட்டையில இருக்கக்கூடிய மாதிவேலை. இந்த மாதிவேலை ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 120 வீடுகள் இருக்கு. 108 பேருக்கு வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு அந்த வீட்டு தொகுதிகளை வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி வகிச்சாங்க இல்லையா, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தான், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளை இன்னும் திருப்பி கொடுக்கல. அதை கொடுக்கக்கூடிய கால அவகாசமும் முந்தைய நாளோட வந்து நிறைவு பெற்று விட்டது. திருப்ப பாத்தீங்கன்னா அந்த அங்க உடஞ்சி ஆணி அடிச்சு அது செஞ்சு இது செஞ்சு வீட்டில் ஒரு சில குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்குமே, அதெல்லாம் ஷேப் பண்ணி தான் புதிய நாடாளுமன்ற ஆக்களுக்கு வந்து கொடுக்கணும். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பு இல்லாத வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த வீட்டு திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு வந்து வீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பனவுகள் வந்து கொடுக்கப்படுது. அதோட நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் வருகைப்படியாக ஒரு எம்பி அந்த கூட்டத்துக்கு போனார் அப்படின்னா 2,500 ரூபாய் வந்து கொடுக்கப்படுதான். கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் செயற்குழு விவகாரங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு 2,500 ரூபாய் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எரிபொருள் கொடுப்பனவு வந்து அவங்க போற தூரத்தை வந்து கணக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில் அவங்க வந்து இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து வாடகை பெருசாக கிடையாது, மின் கட்டணம் நீர் கட்டணங்களை வந்து இவங்கவங்க கட்டிக்கொள்ளணும், இருக்கிறவங்க வந்து கட்டிக்கொள்ளணும் கவர்மெண்ட்டுக்கு. அது போக டிரைவருக்கு கொடுக்க வேண்டியது, அவங்களுடைய மெயின்டெயின் ஆஃபீஸை வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு இவ்வளவு தான் கொடுக்குறாங்க. சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இந்த தொகையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால வந்து முன்னாடி கொடுக்கப்பட்ட வீடுகளை வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல மிக முக்கியமான ஒருத்தர், அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஹேஷா வித்தானகி அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதுக்கு சொகுசு கார்கள், பெரிய எஸ்யூவி காரு, ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், டிஸ்கவரி, பிராடோ, ஜீப்பு எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் வந்து நார்மலாகவே கொடுத்துருங்க. இப்போ ஒருத்தர் வந்து பாராளுமன்ற அமர்வுகள் வந்து நடக்கும்போது 225 எம்பிமாரும் நாடாளுமன்றத்துக்கு போகணும், அங்கே எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறாங்க, எல்லாரும் போய் சாப்பிடவும் மாட்டாங்க. சில நேரம் 225 பேரும் அமர்வுக்கு வரமாட்டாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க, 30 பேர் வருவாங்க, அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கட்டும் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்து வந்து உணவு எடுத்துகிட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா அங்கே இந்த சிற்றுண்டி சாலை ஒன்று திறந்து அந்த சிற்றுண்டி சாலையில் நீங்கள் போய் காசை கட்டி எடுத்துக்கோங்க. இப்படியான அனாவசியமான அந்த இதெல்லாம் வேண்டாமே, சலுகைகள் எல்லாம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஹேஷா வித்தானகி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 10 மில்லியன் ரூபாய் கடன் குறைந்த வட்டிக்கு வழங்கப்படுதான், அப்படி ஒரு சலுகை ஒன்று இருக்கான். 10 மில்லியன் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கடன் எடுத்துக்கலாமா, எடுக்கிறேன்னா அவங்களுக்கு வட்டி வீதமும் குறைவு, அப்படி ஒரு சலுகையும் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு நாங்கள் வந்து உடன்படுறோம், இதெல்லாம் அனாவசிய செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, என்னன்னா, அந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனங்கள் கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வண்டிகள்லாம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு எனக்கு கரெக்டாக தெரியாது, இப்போ நார்மலாக வச்சுக்கோங்களேன் ஒரு லேண்ட் அவருக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் போகும், கூடுதலாக தானே போகும். நார்மலாக அந்த சுசுக்கி மாதிரி எல்லாம் வந்து எடுக்காதுல்ல, ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்களுக்கு எரிபொருள் செலவு வந்து அதிகமாகும். அதனால் இந்த சின்ன பிராண்டில் ஒரு சின்ன எஸ்யூவி வெஹிக்கிள் இல்லாமல் நார்மலான வெஹிக்கிள்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் இனி பெட்ரோல் வந்து இப்போ 1 லிட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தா 40 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி வண்டியும் இருக்குது, 30 ஓடுற மாதிரி வண்டியும் இருக்குது. அப்படிப்பட்ட தரமான வாகனங்களை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், மக்களின் வரிப்பணத்தை விரயமாக்காமல் அவற்றை குறைக்கும் வகையில் தான் இப்படி ஒரு முடிவை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்போது நம்ம முன்னாடி இதுவரைக்குமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்தவங்க, ஜனாதிபதியாக பதவி வகித்தவங்க எல்லாமே இந்த வாட்டி இப்போ இருக்கிற பட்சத்தில் எல்லாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே வந்து சலுகைகள் வந்து குறையும். இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ இவர் பெரிய அமைச்சர், இவர் வந்து நீர்வளங்கள் அமைச்சர், இவர் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர், இவர் வலுசக்தி அமைச்சர்னு சொன்னாலும் அமைச்சரை ஒழிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சொகுசு லைஃப், அந்த சொகுசு இது அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறதாக இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்வேன். மூணாவது விஷயம் எனக்கு என்னத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற டைமில், பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் பிரதமராக இருக்கிற டைமில் அவங்க ஃபார்ம் பண்ண அந்த கவர்மெண்ட்டில் சுகாதார அமைச்சராக இருந்தார் டாக்டர் கெஹலிய ரம்புக்வெல் அவர்கள்.
கேளிய ரம்புக்குவல் அவர்கள் இதாக இருந்த டைம்ல அமைச்சராக இருந்த டைம்ல கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா 22,500 இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, தரமற்ற மருந்து வகையாக இருக்கக்கூடிய குப்பிகளை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இறக்குமதி செஞ்சதுல இவர் உட்பட ஒரு 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா கடந்த பிப்ரவரி 2 அரெஸ்ட் பண்ணி ஆகஸ்ட் 8 வரைக்குமே விளக்க மறியல போட்டு விட்டாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த தரமற்ற மருந்துகளை வந்து இறக்குமதி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 5 கோடி நிதி மோசடி ஏற்பட்டிருக்கு, 50 கோடி நிதி வந்து மோசடி வந்து நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர் சுகாதார அமைச்சராக இருந்த டைம்ல அதிக வருமானமும் ஏற்பட்டிருக்கு சுகாதாரத்துறைக்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செஞ்சதுனால அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வச்சு அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மனைவி, இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்டால முடக்கி காப்புறுதி எல்லாம் வந்து முடக்கி இப்படி பிரச்சனைகள் வந்து அவர் வந்து ரிமாண்ட்ல வெளியேவும் வந்துட்டாரு. இப்படி இருக்கிற டைம்ல இப்ப இந்த பிரச்சனை திரும்ப எடுத்திருக்காங்க விசாரிக்கிறதுக்காக. விசாரிக்க எடுத்தோடனே இந்த பிரச்சனையில ரோஷான் ரணசிங்க, முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ஹரின் பெர்னாண்டோ இவங்களை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து என்ன பண்றாங்கன்னா விசாரணைக்கு எடுக்கிறாங்க சிஐடிக்கு. சிஐடிக்கு வந்த ஹரின் பெர்னாண்டோ இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, நாங்க அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் யார், ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்துல ஒரு நாள்ல அமைச்சரவை பத்திரங்கள் 60-70 வரைக்கும் நிறைய அமைச்சரவை பத்திரங்கள் வரும். அமைச்சரவையினுடைய ஒவ்வொரு அமைச்சுகளுடைய செயலாளர் மூலமாக அது வந்து சரிபார்க்கப்பட்டு நிதி அமைச்சுக்கு அது வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு அப்படித்தான் போதிய வழிய அமைச்சரவைக்கும் அன்னைக்கு நாங்கள் அமைச்சரவையில் இருந்தோங்கிறதுக்காக எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை கூப்பிட்டு விசாரிக்காதீங்கன்ற மாதிரி இவர் இன்னைக்கு பிரஸுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. இதே மாதிரி தான் அந்த டைம்ல யார் அமைச்சரவையில் இருந்தாங்களோ கிட்டத்தட்ட 18 பேருன்னு சொல்றாங்க. இந்த 18 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க போறதாக செய்திகள் வந்து வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இதுல வந்து எத்தனை பேர் இதால வந்து நஷ்டம் அடைஞ்சாங்க, உயிர் போச்சு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தரமற்ற மருந்துகளை வந்து நீங்க இறக்குமதி செஞ்சீங்க, அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு யாரு, இப்போ ஒரு 2 அதிகாரிகள் மூலமாகத்தான் அவர் கேளிய ரம்புக்குவல் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறதான். 7 மாசமா அவர் ஜெயில இருந்துட்டார் இந்த விஷயத்துக்கு. ஆனா அந்த டைம்ல மினிஸ்ட்ரியில உள்ள ஆட்களுக்கு எல்லாமே இப்ப பெரிய ஒரு சங்கு உதிர மாதிரி நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நடந்த அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அப்படிங்கிற பிள்ளையான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர், இவர் இன்னைக்கு 2வது தடவையாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்திருக்காரு. போன 20ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பாக அவரை கூப்பிட்டு வச்சு 5 மணி நேரமா வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு 7 மணி நேரமாக வாக்குமூலத்தை வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் 2019 ஈஸ்டர் அட்டாக் நடந்துச்சு, அதாவது 4வது மாதம் 21ஆம் தேதி அந்த தாக்குதல் நடந்துச்சு. 270க்கும் மேற்பட்டவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. இந்த கொலை சம்பவத்துல, இந்த தாக்குதல் சம்பவத்துல பிள்ளையான் அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருஷம், அதாவது உங்களுக்கு தெரியும் 2023 ஜூன் மாதம் வந்து பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சேனல் 4 அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து வெளியிட்டாங்க ஜூன் 8ஆம் தேதி. அதுல வந்து 50 நிமிடங்கள் கொண்ட அந்த காணொலியில பிள்ளையானினுடைய முன்னாள் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்காரு, இவருக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிரச்சனையை அப்போ விசாரிக்காம இப்போ வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ இது தொடர்பாக வாக்குமூலம் கொடுப்பதற்காக தான் அவர் அன்னைக்கு வந்து வந்திருக்கார். 20ஆம் தேதி அங்கே போன உடனே தமிழை வந்து வாக்குமூலம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைக்கும் தமிழை வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக போயிருப்பாரோ என்னவோ. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன் என்ன கூப்பிட்டு வச்சு இது பண்ணுறீங்கன்ற மாதிரி பிள்ளையானவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு நாமளை கூப்பிட்டு வச்சு விசாரித்தாங்க, ஹரீனு, ரோஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க, அப்பப்பா அடுத்த இந்த அர்ஜுனா போகிறார், எத்தனை பேரை வச்சு விசாரித்து என்ன நடக்க போகணும்னு தெரியல. நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள்லேயே வந்து ஒரு சின்ன இஷ்யூ, குட்டியான ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரம் வந்து போயிருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த பிரச்சனை மூலமாக வந்து நான் உங்களுக்கு சைட்ல உட்காந்து காமிக்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அர்ஜுனோட விஷயத்துக்கு வரும்பொழுது ஒரு ஹேஷ்டேக் ஒன்று வந்து கிரியேட் பண்ணி அந்த கிரியேஷனுக்கு கீழே வந்து கௌதமே லெடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இவர் வந்து நான் சிங்களத்தில் வந்து வாசித்து அதை எல்லாம் சரியில்லாத இதுதான், எதுவும் இந்த கமெண்ட்ஸ் தான்.
அதனால் வந்து வாசித்து நான் அவரை வந்து இது பண்ணணும்னு நான் நினைக்கல. என்னவாக இருந்தாலும் அவர் டாக்டர், அவர் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். யாப்பனையே பலு தோஸ்தர கெனக் வெண்ண ஏத்தி அப்படிங்கிறது கூட கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போதெல்லாம் பேசுகிறது, விசாரிக்கிறது, ஃபேஸ்புக்கில் போடுறது எல்லாத்துலேயுமே பார்த்து சூதானமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த காணொலியில் இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.